திருக்கோவில்களில் தலைமுடி மொழிக்கும் பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் மாத ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை வேப்பேரி பிகேஎன் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்டத்தை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 25 பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினார். திருக்கோவில்களில் முடிக்கணக்கை செலுத்துபவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து தலைமுடி மழைக்கும் பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாத ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி 1744 முடிதிருத்தும் பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 10,47,00,000 ரூபாய் செலவாகும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். குளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மோட்டார் வாகன உதவி, காது கேட்கும் கருவி உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் வழங்கினார். திருவிக்கா நகர் பகுதியில் மாநகராட்சி மூலம் 56,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்.